ஓம் சாந்தி பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் பாப்தாதாவின் ஆசை சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆகுங்கள் இன்று விசேஷமாக தூர தேசத்தில் இருப்பவர்கள் தூரதேச நிவாசி குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் இவ்வளவு தூரத்திலிருந்து சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் நாம் இவ்வளவு தூரத்திலிருந்து எந்த ஈடுபாட்டுடன் வந்திருக்கின்றோம் பாப்தாதா குழந்தைகளுடைய ஆசீர்வாதத்தை அறிந்திருக்கின்றார்கள் ஒரு புறம் உள்ளத்தினுடைய சந்திப்பிற்கான ஈடுபாடு உள்ளது மறுபுறம் தந்தையின் சந்திப்பதற்காக பொறுமையும் கடைபிடிக்கின்றீர்கள் ஆகையினால் பொறுமையின் பலனை விசேஷமான ரூபத்தில் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் விசேஷமாக சந்திப்பு சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அனைத்து இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளுடைய அன்பான எண்ணம் உள்ளத்தின் சந்திப்பு ஊக்கத்தை ஒவ்வொரு நேரமும் பாப்தாதா பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள் தூரத்தில் இருந்தாலும் அன்பின் காரணத்தினால் அருகாமையில் இருக்கின்றீர்கள் இவ்வாறு இவரெல்லாம் கண்விழித்து குழந்தைகள் திருஷ்டி மற்றும் வைப்ரேஷன் அதிர்வலைகள் மூலம் அன்பு மற்றும் சக்தியை கேட்க கிரகித்தல் செய்கின்றார்கள் என்பதை பாப்தாதா ஒவ்வொரு நேரமும் பார்க்கின்றார்கள் இன்று விசேஷமாக முரளி சொல்வதற்காக வரவில்லை முரளிகள் நிறைய நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் இந்த வருடத்தில் விசேஷமாக பிரதியட்ச சுரூபம் பாப பாப்தாதாவினுடைய சிநேகத்தின் அத்தாட்சி சுரூபம் சம்பூர்ணம் மற்றும் சம்பன்ன நிலைக்கு சபீமமான சுரூபம் சிரேஷ்டமான சங்கல்பம் சிரேஷ்டமான பேச்சு சிரேஷ்டமான கர்மம் சிரேஷ்டமான சம்பந்தம் மற்றும் தொடர்பு ஆகிய இத்தகைய சிரேஷ்டமான சுரூபத்தை இப்பொழுது பாப்தாதா உங்களிடம் பார்க்க விரும்புகிறார்கள் என்னெல்லாம் நீங்கள் கேட்டீர்களோ அதை கேட்பது மற்றும் அதனுடைய சுரூபமாக ஆகுவது என்பதில் சமநிலையை இறைவன் இப்போது உங்களிடம் பார்க்க விரும்புகிறார்கள் நடைமுறை மாற்றத்தினுடைய சிரேஷ்டமான விழாவை பார்க்க விரும்புகிறார் இந்த வருடத்தில் வெள்ளி பொன் விழாவை கொண்டாடிவிட்டீர்கள் மற்றும் கொண்டாட போகின்றீர்கள் ஆதலால் பாப்தாதா உண்மையான கரையற்ற விலைமதிப்பற்ற வைரங்களின் மாலையை இப்போது உங்களின் மூலமாக பார்க்க விரும்புகிறார் ஒவ்வொரு வைரமும் நீங்கள் அத்தகைய விலைமதிப்பற்றதாக நீங்கள் ஜொலிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அதன் ஒளி மற்றும் சக்தியின் ஜொழிப்பானது எல்லைக்குட்பட்டதாக அல்லாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் செல்ல வேண்டும் பாப்தாதா இறைவனான நம்முடைய தந்தை குழந்தைகளை எல்லைக்குட்பட்ட சங்கல்பம் எல்லைக்குட்பட்ட பேச்சு எல்லைக்குட்பட்ட சேவைகள் இவை சம்பந்தங்களை அதிக காலம் பார்த்துவிட்டோம் ஆனால் இப்பொழுது தந்தை எல்லை கப்பாற்பட்டவராதலால் எல்லையற்ற சேவையின் அவசியம் இப்போது உள்ளது அதற்கு முன்னால் இந்த தீபங்களின் வெளிச்சம் எத்தகையாக இருக்கும் இப்பொழுது லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸாக நாம் இருக்க வேண்டும் இந்த எல்லையற்றதின் பக்கம் பார்வையை நாம் கொண்டு செல்ல வேண்டும் எல்லையற்ற பார்வை இருந்தாலே சிருஷ்டி மற்றும் சிருஷ்டியின் மாற்றம் என்ற இவ்வளவு பெரிய காரியம் குறைவான சமயத்தில் நிறைவடைய வேண்டும் எனவே கதி மற்றும் விதி இதன் கூட எல்லைக்கப்பாற்பட்ட நான் நாம் இப்போது தூய்மையாக இருக்க வேண்டும் சக்திசாலி ஆத்மாவாக இருக்க வேண்டும் நம்முடைய விருத்தி மூலம் இந்த உள்நாட்டு அயல்நாட்டினுடைய வாயு மண்டலத்தில் எல்லையற்ற எஜமானர்கள் விஷ்வத்தின் எஜமானர்கள் எல்லையற்ற ராஜ்ய அதிகாரிகள் எல்லையற்ற உண்மையான சேவாதாரிகள் நம்முடைய தேவ ஆத்மாக்கள் விட்டார்கள் என்ற இந்த ஒரு சப்தம் இப்போது இந்த உலகத்திற்கு ஒழிக்க வேண்டும் இப்போது இந்த எல்லையற்ற ஒரு சப்தம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் ஒழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் சம்பூர்ண நிலை மற்றும் சமாப்தி அருகாமையில் இருப்பதாக அனுபவமாகும் புரிந்ததா நாலா புறங்களிலும் உள்ள உயர்ந்த பாவனை உயர்ந்த சிரேஷ்ட விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய பரிஸ்தா தேவதையாக வேண்டும் ஆத்மாக்களாகிய நாம் சதா உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸாக விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் சூச்சம சமிச்சக்களை புரிந்து கொள்ளக்கூடிய விசேல விசேஷ புத்தி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் சம் நமஸ்காரங்கள் நாமும் நம்முடைய அன்பு தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் உள்நாடு மற்றும் வெளிநாட்டினுடைய அனைத்து குழந்தைகளுக்காகவும் நம்முடைய பாப்தாதா சந்தேஷ ரூபத்தில் அன்பு நினைவுகளை கொடுத்தார்கள் நாலா புறங்களிலும் உள்ள சினேக சகயோகி மற்றும் சக்திசாலி குழந்தைகளுடைய விதவிதமான மாலை அலைகளின் விதவிதமான அலைகளின் கடிதத்தை பார்த்து பாப்தாதா அன்பு கடலில் மூழ்கிவிட்டார்கள் அனைவருடைய விதவிதமான அலைகளானது அவரவர் ஊக்க உற்சாகத்தின் அனுசாரம் சிரேஷ்டமானவையே பாப்தாதா அந்த அலைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஊக்கமும் மிகவும் நன்றாக உள்ளது திட்டமும் உயர்ந்ததாக நன்றாக இருக்கின்றது இப்போது பிராக்டிக்கலின் செய்முறை அதாவது செய்முறையில் செயலில் நாம் மதிப்பெண்களை பாப்தாதாவிடமிருந்து நாம் அதிகமாக பெற வேண்டும் மற்றும் எதிர்கால கணக்கை நாம் சேமிக்க வேண்டும் இந்த சமயம் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் செய்முறை பாடத்தின் மதிப்பெண்களை குறித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நமக்கு பிராக்டிக்கல் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வருடமானது செய்முறை பாடம் மற்றும் செய்முறை வேகத்துடன் அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறுவதற்காக இந்த வருடம் இருக்கின்றது ஆகையினால் நாம் சமீட்சைகள் கிடைக்கின்றனவோ அந்த சமிச்சைகளை ஒவ்வொருவரும் அது தனக்கானது என புரிந்து கொண்டு நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும் அப்பொழுது முதல் எண்ணை பெற முடியும் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு குழந்தைகளுக்கு தொலைவில் இருந்தாலும் நெருக்கமான அன்பின் அனுபவம் சதா ஏற்படுகின்றது மற்றும் ஏதாவது செய்து காண்பிக்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும் எனவே இப்போது எல்லையற்ற சேவையின் நிரூபணமாகி ஊக்கத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான விசேஷமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது ஆகையினால் பறக்கும் கலையின் ரேஸ் பந்தயம் செய்ய வேண்டும் நினைவின் சேவையில் தெய்வீக குணமூர்த்தி ஆகுவதில் மற்றும் கூடவே ஞான சுரூபமாகி ஞானத்தின் உரையாடல் செய்வதில் நான்கு பாடங்களிலும் நாம் பறக்கும் கலையின் பந்தயத்தில் விசேஷமான நம்பர் பெறுவதற்கு இந்த வருடம் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த விசேஷ வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதன் புதிய அனுபவம் செய்திட வேண்டும் புதுமையை நாம் விரும்புகின்றோம் அல்லவா எனவே இந்த புதுமையை செய்து நாம் நம்பர் பெற முடியும் இப்போது இந்த வருடத்தில் அதிகப்படியான ரேசிற்கு அதிகப்படியான மதிப்பெண்கள் கிடைக்கின்றது இந்த சமயம்தான் அதிகப்படியான மதிப்பெண்கள் கிடைத்துள்ளது இப்பொழுது முயற்சிக்கேற்ப பலனுண்டு ஆனால் இந்த வருடம் விசேஷமாக அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறுவதற்கான வருடமாகும் ஆகையினால் நல்ல முறையில் பறக்கும் கலையின் அனுபவியாகி முன்னேற்றி செல்லும் பிறரையும் முன்னேற்ற வேண்டும் தந்தை அனைத்து குழந்தைகளின் கழுத்தில் கைகளின் மாலை அணிவிக்கின்றார்கள் உள்ளத்தை பெரிதாக்கினால் சாகாரத்தில் வந்தடைவது கூட சகஜமாகிவிடும் எங்கு உள்ளம் உள்ளதோ அங்குதான் செல்வமும் வந்துவிடுகிறது உள்ளமானது செல்வத்தை எங்கெங்கிருந்தோ கொண்டு வருகிறது ஆகையினால் உள்ளம் இருக்கிறது ஆனால் செல்வம் இல்லை என்ற இந்த கூற்றை பாப்தாதா ஏற்றுக்கொள்ள மாட்டார் உள்ளம் உடையவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் டச்சிங் ஏற்படுகின்றது மற்றும் வந்தடைந்து விடுகின்றார்கள் அதிக முயற்சி என்ற பணம் இருக்க வேண்டும் அதிக முயற்சி என்ற செல்வம் பல கோடி மடங்கு லாபத்தை கொடுக்கின்றது நினைவு செய்து சம்பாதிக்கின்றார்கள் அல்லவா எனவே நினைவின் கணக்கில் சேமிப்பாகி விடுகிறது மற்றும் வந்து சேர்ந்து விடுகிறார்கள் நல்லது அனைவரும் அவரவர் பெயர் மற்றும் விசேஷத்தன்மையின் கரங்களில் மாலை சகிம சகிதமாகி அன்பு நினைவுகள் சுவிகாரம் செய்து கொள்ளுங்கள் இந்த பொன் வந்திருக்கும் டீச்சர் சகோதரிகளுக்கு அவியுக்த மகாவாக்கியம் அனைவரும் வெள்ளி விழா கொண்டாடிவிட்டீர்களா ஆக வேண்டியதோ தங்கம் வெள்ளி ஆகக்கூடாதல்லவா தங்கம் போல் ஆகுவதற்காகவே இந்த வருடம் என்ன திட்டம் தீட்டியுள்ளீர்கள் சேவைக்கான திட்டம் தீட்டியுள்ளீர்களா சுயம் மற்றும் எல்லையற்ற மாற்றம் இதற்காக என்ன திட்டம் தீட்டியுள்ளீர்கள் இப்போது சொர்க்கத்தை நாம் உருவாக்க வந்திருக்கின்றோம் அதனால் தந்தையின் சேவையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் நாம் முழு விஸ்வத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய புத்தியிலே தோன்றுகின்றது இது யாருடைய காரியமோ அவர்களே அறிவார்கள் என்று நினைக்கின்றீர்களா எப்பொழுதாவது எல்லையற்ற சிந்தனை வருகிறதா தங்களுடைய இடங்களில் சிந்தனை மட்டும் உள்ளதா உங்களின் பெயரோ விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்பதாகும் இன்ன இடத்தின் கல்யாணக்காரி என்று கூறுவதில்லை எல்லையற்ற சேவைக்கான சங்கல்பம் நமக்கு இருக்கின்றது எல்லையற்ற எஜமானர்களாக நாம் ஆக வேண்டும் மாநிலத்தின் எஜமானராக கூடாது சேவாதாரிகளான நிமித்தம் ஆத்மாக்களிடம் எப்பொழுது இந்த அலை உருவாகிறதோ அப்போது அந்த அலை பிறருக்குள்ளும் உருவாகும் ஒருவேளை நமக்கு இந்த அலை உருவாகவில்லை என்றால் பிறருக்குள்ளும் உருவாகாது எனவே சதா எல்லையற்ற அதிகாரி என புரிந்து கொண்டு நாம் எல்லையற்ற திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் எந்த பந்தனத்திலிருந்தும் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் சேவையில் அப்போதுதான் அடைய முடியும் இங்கே நாம் தூய்மையாக இருக்கின்றோம் விசேஷ தன்மையை காண்பிக்கப் போகின்றோம் எனவே எப்பொழுதும் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்போது கூட திட சங்கல்பம் செய்ய வேண்டும் பிறரையும் செய்ய வைக்க வேண்டும் எனவே திட சங்கல்பம் செய்து கூட சாதாரணமாகிவிட்டது பொழுது பொழுது டிச திடசங்கல்பம் என்று சொல்கின்றோம் அதனால் நாம் தூய்மையான சங்கல்பம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது ஓம் சாந்தி அனைவரும் இப்போது இணைந்து செயல்பட வேண்டும் திட்டங்களோ அதிகமாக உள்ளது நடைமுறையில் பிரச்சனைகளும் வருகின்றன அதிக அதிக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கின்றது எனவே லட்சியம் அப்பொழுது நடைமுறையில் சதா முன்னேறி கொண்டே நாம் இருப்போம் ஏதாவது புதுமை தென்பட வேண்டும் இதற்காக இப்பொழுது திட்டம் போட வேண்டும் ஓம் சாந்தி இப்போது ஊக்கம் உற்சாகம் வந்துவிடுகிறது எனவே இத்தனை பேர் ஒன்று கூடியிருக்கின்றோம் அத்தகைய ஒரு செய்முறை திட்டம் போட வேண்டும் பாடத்திற்கான தேர்வுகளும் இருக்கின்றது செய்முறை தேர்வுகளும் இருக்கின்றது ஆதியிலிருந்து இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாக்கியம் உயர்ந்ததாகும் இப்பொழுது புதுமை எதை போகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் சுலோகன் அனுபவம் கிடைக்காமல் இருப்பது என்பது யுத்தத்தின் நிலையாகும் நாம் இப்போது யோகியாக வேண்டும் போர்வீரர் ஆகாதீர்கள் தூய்மையை நாம் கற்பிக்க வேண்டும் அனைவருக்கும் இந்த ஞானத்தை இறைவனுடைய ஞானத்தை அனைவருக்கும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த கலி அதாவது நாம் இப்போது சங்கம யுகத்திலே இருக்கின்றோம் இப்போது தூய்மையான சொர்க்கத்தை தந்தை மூலம் நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இந்த பழைய உலகத்திலிருந்து நாம் விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஓம் சாந்தி அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொண்டு சேர்ப்போம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி